நான் சத்தியமா சொல்றேன், நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. வணக்கம். வணக்கம். எல்லாவற்றுக்கும் ஒரு முரண் என்பது யதார்த்தமான ஒன்றுதான். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்து மதம். அண்ணாமலை முன்பு பிரதமர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, எது சொன்னாலும் அதற்கு ஒரு எதிரான நிலைப்பாடு என்பது இருக்கக்கூடியதுதான் இந்து மதத்தினுடைய சிறப்பு. எங்களுக்கு மிச்ச மீதி வைடா, பிச்சைக்காரங்க பிச்சையா. இது பிஜேபி நிகழ்வு இல்லையே, இது இந்து மக்களுடைய நிகழ்வு தானே. எனக்கு சுவாமியை வந்து கையிலே எடுத்துக்கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் செல்வது என்பது சரியா என்ற கேள்விதான் முன்வைக்கின்றார்கள். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது அப்படிங்கிறது முன்மாதிரி இருக்குதா? அது நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின்படியே சரியா? கேட்டுவீங்களா? இது பிஜேபிக்கு சொந்தமான ராமர் கிடையாதுல்ல, ராமர் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானவர் தானே. இந்த அறக்கட்டளைக்கும் ஆர்எஸ்எஸ்ற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சாமி ராம்லல்லாவுக்கு பால் குடிக்கணும்னு தோணும்ல, அவங்க அம்மா கூட இருக்கணும்ல, அவங்க அம்மாவை ஏன் நீக்கி வைக்கிற, அவளை என்ன அவசரம் கேக்குறாரு. எப்படி ராமருக்கான பூஜைகள் செய்ய வேண்டுமோ அந்த விதிகளின் படித்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் ராய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான், ஆமா, பேரு கௌதம். நமக்கு தெரியும் வைணவத்தினுடைய முறைப்படி இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை வேறு, சைவத்தின் வழிபாட்டு முறை என்பது வேறு. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. இந்த சைவ வைணவ பிரச்சனையை உருவாக்கும் விதமாக எப்படி இந்த திராவிடர் கழகத்தோட சிந்தனை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் கூட இதற்கு உதவி பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் கூட உதவி பண்றாங்க. எதுக்கு அவங்க வாங்கினீங்கன்னு மசூதி கட்டுகின்றார்கள் என்று சொல்லி நான் ஒரு உதவி மசூதிக்கு நீங்க நான் ஒரு உதவி பண்றேங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா? பண்ணுங்க. இந்த கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் ஏமா மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. நாட்டை ஆள்பவர்கள் இந்த மத குருமார் வேலையை எடுத்துக்க கூடாது, இது தப்பு. மோடி தன்னையே மத குருவாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இப்ப இந்த சிலையை அவர் தான் எடுத்துட்டு போகணுமா? அது வந்து சாஸ்திர விரோதமானது. எப்படி நடந்தால் அந்த சிலையில் கடவுள் புக மாட்டார், அங்க சைத்தான் வரும். அவர் போட்டோ எடுக்கிறது புதுசு கிடையாது. போட்டோ எடுக்கிறது புதுசு இல்லைன்னா அவரிடம் போட்டோ எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. மோடி கிட்ட லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. சித்தப்பாறை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க. சுவாமியை கொண்டு பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு வரை சுவாமியை கொண்டு போவது என்பது எந்த ஜாதிக்காரரும் தொடலாம். உள்ள வச்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சாதியார் மட்டுமே தொடலாம். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு மோடி அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னால இருக்குது என்ன? அது சாதியா இல்லையா? கண்டிப்பாக சங்கராச்சாரியார்கள் சாதிவரியோட பேசுறாங்க. அதாவது அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம், பிறகு யார் அவசியப்படுவது? நான் சொல்ல நீங்க எப்படி சொல்லிருங்க, இவங்க எல்லாம் யாருங்க, இவங்க இவங்க பேசலாம் எதுங்க கேக்குறீங்க? அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொல்வதற்கு முழு உரிமை. இவங்க யாரு? நாம் பைத்தியம் இல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு தேவை, சங் பரிவாருக்கு தேவைன்னா சாஸ்திர விரோதமா கூட போவாங்க, இல்லனா சாஸ்திரம் கூட ஒண்ண கொண்டு வைப்பாங்க, அப்படிதானே? ரிஸ்க் எடுக்கறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சங்கராச்சாரியார்கள் எல்லாம் சில பேரை வந்து அவர்களிடத்திலும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பூந்திருக்குதோ? யார் இவங்களோட கம்யூனிஸ்ட் என்னங்க? வேற வழி இல்லைங்க. ஏன்னா அருவாளா, அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா அப்படின்னு வாங்கிக்கிறேன். இது அப்படி கருத்தை மதிக்கலன்றது என்ன? கருத்து அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கு, ஆனால் அந்த கருத்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதாவது பசு அதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை. பல மாநிலங்களில அதை கொண்டு வர முடியாத உங்க, நீங்க எதுக்கு ராமர்ட்ட போறீங்க? ராமர் இப்ப உருட்டுறம் பார். சாமியை கொண்டு போறது மத குருமாரா மாறிடாருன்னா மத குருமாரா மாறி சொல்ல எல்லாவும் பார்த்து. அந்த சங்கராச்சாரியர்கள் குறித்தும் இந்துத்துவ அமைப்புகள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து என்னைக்காவது பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நான் நிர்காலம் நிறைவு செய்தேன். கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய மாட்டேன்ட்டாங்க. சாஸ்திர விரோதம் சொல்றாங்க. காலங்கள் இருக்கின்றது, நேரங்கள் இருக்கின்றது, மாற்றங்கள் வரும். வந்தமா
தேவையில்லாத வேலை பாத்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்றா.